இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பேட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் ஸ்கூப் பேட் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்த்தில், அதாவது நம்ம இந்தியாவில் நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்க ரொம்ப டாலாக இருப்பாங்க, 6 அடிக்கு மேலே இருப்பாங்க மோஸ்ட்லி. அவங்க வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிடையாது, இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கணும், இவ்வளோ வித்து தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பேட் லைட் வெயிட்டாக இருக்கணும், அச்சா பால் போகணும், அவ்வளோதான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நல்ல காஷ்மீர் உள்ள பேட் இது, இதை இந்த மாதிரி டிக் பண்ணிட்டாங்க, இது மாதிரி ஓட்ட போட்டாங்க. ஓட்ட போட்டோடனே இது வந்து என்ன ஆச்சு, வெயிட் கம்மியாகிடும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 900 கிராம் இருக்கும், 900 கிராம்ஸ் தான் இருக்கும் இது. இதில் பட்டா ஏன்னா பெரிய ஹை பார்த்தீங்கன்னா, எனக்கே இவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க பேட்டு, இது மாதிரி ஹைட்டாக இருக்கும். அதனால பால் எங்கே ஒன்றா பட்டாலும் நீங்கள் வெளியே அடிக்கலாம். இது வந்து ஹார்ட் டென்னிஸ் பால், 120 கிராம்ஸ் இருக்கும் இது. அவங்க விளையாட சில டோர்னமெண்ட்ஸ் வந்து லைட் வெயிட் டென்னிஸ் பால், நம்ம டென்னிஸ் ஆடுற பால் ஆடுவாங்க, அது லைட் வெயிட்டாக இருக்கும். இது ஹெவி பால், இது வந்து இதுக்கு தாங்கணும் அந்த அளவுக்கு இதில் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டு நல்லா ஹியூஜ் சிக்ஸ்லாம் அடிக்கலாம் இதில்.